ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் தமிழ் ஃப்ரம் நேச்சர் இன்ஸ்பயர்ட் லிவிங் நான் வந்து கேபிஎஸ் நர்சரியிலேருந்து பார்சல் சர்வீஸ் மூலியமாக ஆன்லைனில் ஃபோர் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன் சொல்லி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் சம்மர் ஸ்னோ பிளான்ட் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தது இது வந்து எப்படியாவது சேவ் பண்ணுன்றதுக்காக நான் அன்றைக்கே வந்து இந்த பிளான்ட்டை பாட் பண்ணிவிட்டேன் பட் என்னோடய ஹெக்டிக் ஷெடியூல்னால என்னால் போஸ்ட் பண்ண முடியலை மற்ற மூணு பிளான்ட்ஸ் டபுள் டிலைட் ஃபேரி அதுக்கப்புறமா வந்து பேபி பேரடைஸ் இது மூணு பிளான்ட்மே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது ஸோ அதை நான் அப்படியே தூக்கி வச்சுட்டேன் என்னோடய கிளைமேட்க்கு அது அடாப்ட் ஆகட்டும்னு சொல்லி நான் இந்த பிங்க் சம்மர் ஸ்னோ மட்டும் அன்றைக்கே வந்து நான் பாட் பண்ணி முடிச்சிட்டேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை நான் எப்படி பாட் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியை எடுத்துகிட்டு அந்த நர்சரி கவரை அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த சாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளேயாக இருந்தது இது இப்படியே வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை ஏன்னா அது வாட்டர் ரிட்டன்ஷன் ட்ரைனேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டாகிடும் ஆல்ரெடி இது ரொம்ப குட்டி பிளான்ட்டாக இருக்குது அதனால ஸ்லோவாக வந்து ரூட் டிஸ்டர்ப் ஆகாமல் அதில் இருக்க சாயில்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் எடுக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஏகப்பட்ட டிஏபி ஃபர்டிலைசர் வந்து அந்த மண்ணில் இருந்துச்சு அண்ட் அந்த ரூட்க்கு நேராகவே வச்சுருந்தாங்க ஆக்சுவலி நானுமே டிஏபி யூஸ் பண்ணுவேன் பட் ரொம்ப லிமிட்டடாக வேறு விட்டு தள்ளி தான் போடுவேன் பட் இவங்க வந்து வேர்கிட்டே வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது சரி இவ்வளோ டிஏபி இருக்குது இந்த சாயில் வேண்டான்னு அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நான் எடுத்துட்ட பிறகு ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் வாட்டரும் அதில் வந்து சாஃப் சைடும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த தண்ணி வந்து ஒரு ஃபைவ் லிட்டர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃபோர் கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் சைட் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அந்த பிளான்ட்டை இந்த வாட்டரில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற போடணும் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க வெறும் ரூட்டை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சாயில் ரிமூவ் பண்ண தெரியலன்னா லைட்டாக மேலே இருக்க மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கூட இந்த தண்ணியில் வச்சிடலாம் அந்த மண் வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து அழகாக வந்து இந்த சாயிலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மண்ணு மட்டும்தான் இருக்குது அதை நான் அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே நான் வந்து வச்சிடறேன் வச்சுட்டு அதை ஒரு நல்ல தூக்கி நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ நான் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து வந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நான் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பிளான்ட்டில் இருந்த சாயில் எல்லாமே வெளியே போயிருந்தது பிளான்ட்டும் ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பாருங்கள் அழகாக ரூட்ஸ் மட்டும் இருந்தது இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு குட்டி பாட்டில் ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் நான் பாட் பண்ணேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் சாயில் அதுக்கப்புறமா வந்து எரு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சேண்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சேண்ட் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ரெட் சே ரெட் சாயில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீல் அண்ட் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதாவது மீல் அண்ட் சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் அது ரெண்டுமே வந்து ஒரு டூ டூ கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எந்த ஃபர்டிலைசர்ஸும் நிறைய யூஸ் பண்ணல ஒரு சிட்டிக்கு அதாவது ஒரு ஒன் கிராம் அளவுக்கு என்பிகே வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி உங்கள் கிட்டே காம்போஸ்ட் இருந்தால் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் காம்போஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போது எந்த ஒரு காம்போஸ்ட்டும் இல்லை அண்ட் கோகோப்பீட்டும் இல்லை ஸோ கோகோபீட் இல்லாதனால அதுக்கு பதில் நான் வந்து சேண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சேண்டும் கோல்டன் சாயிலும் மட்டும் அதாவது ரெட் சாயில் மட்டும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி ட்ரைனேஜ் நல்லா இருக்க மாதிரி ஒரு சோல் ரெடி பண்ணி அது ஒரு குட்டி பாட்டில் போட்டு இந்த போன்மீல் என்பிகே அண்ட் எஸ்எஸ்பி இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் இந்த பிளான்ட்டை வந்து பாட் பண்ணிட்டேன் ஸோ ஆக்சுவலி இதை நான் பாட் பண்ணி மறுநாளே பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு இதை நான் பாட் பண்ணி முடித்தோடனே இப்படி தான் இருந்தது இந்த பிளான்ட் இதோட அப்டேட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன் ஆக்சுவலி இது பார்ட் பண்ண ரெயின் வந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் ஷூட் பண்ண முடியல பபாய் நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் சியூ